ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு TamilSquad யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம GFX டூல், அதை யூஸ் பண்ணால் பப்ஜி அக்கௌண்ட் பேன் ஆகுமா அப்படின்றத பற்றியும், ஜியோ யூசர்ஸ் எப்படி வந்து வாய்ஸ் பக் ரெக்டிஃபை பண்ணலாம், த நியூ மெத்தட், அது வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து GFX டூலு. GFX டூல்னா என்னென்னா, இது ஒரு அடிஷ்னல் டூல். நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பப்ஜி அதோட ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் இப்போது கேமில் வந்து சிலது வந்து அன்லாக் ஆகாது, உங்கள் டிவைஸை பேஸ் பண்ணி அதை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள், கிராஃபிக்ஸு, எஃபிஎஸ்ஸு, அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி 60-90 எது வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டரிங் குவாலிட்டி, ஷேடோ குவாலிட்டி, கேமோட கிராஃபிக்ஸ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த டூலை வச்சு கம்மி பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கேமோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதிகமாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ஏராங்கிள் அப்டேட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஏராங்கிள் என்னால் ஆட முடியல, கேம் ரொம்ப லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதால் நிறைய பேர் ஜிஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களும் கேட்டிருந்தாங்க ஜிஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணால் பேன் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அது ஆக்சுவலாக பேன் ஆகும், அதுதான் கன்ஃபர்மேஷன். எப்படின்னா, கன்ஃபார்மாக பேன் பண்ணுவாங்களான்னா, உங்களை வந்து யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ரிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ ஜிஎஃப்எக்ஸ் கேமோட ஃபைல் இருக்குல்ல, அதில் இருக்கிற கோடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் யாராச்சும் உங்களை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, பப்ஜி சைட்லேருந்து உங்களை பேன் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, நான் வந்து தப்பாக பேன் பண்ணிட்டாங்க, நான் ஹேக் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க பப்ஜி ஃபோரம், பப்ஜியோட டிஸ்கார்ட் ஆஃபிஷியல் சர்வர் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காலையில் கூட செக் பண்ணேன், போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டேன். ஸோ அவர் தான் சொன்னார், அதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவெஷ்சன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 3.18 அதில் கொடுத்துருப்பாங்க. இஸ் இட் அலவுட் டு யூஸ் ஜிஎஃப்எக்ஸ் டூல் டு ஆப்டிமைஸ் த கேம் அப்படின்னு சொல்லி ஒரு குவெஷ்சன் போட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நோன்னு போட்டு, எனி யூஸ் ஆஃப் அன்ஆத்தரைஸ் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டு மோடிஃபை ஓ மேனிப்புலேட் த கேம் ஓர் இட்ஸ் ஃபங்க்ஷனல் இஸ் அ வயலன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் வில் ரிசல்ட் இன் அண்ட் அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை பேன் பண்ணலாம், அப்படி பேன் பண்ணிட்டாங்கன்னா உங்களை அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜிஎஃப்எக்ஸ் டூல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்னா, ஜிஎஃப்எக்ஸ் டூல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம், முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணும். செகண்ட் டாபிக் என்னன்னா, ஜியோ யூசர்ஸோட வாய்ஸ் பக் பற்றி. நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து இன்கேமில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவங்க வந்து டிஎன்எஸ்ல ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க, டிஎன்எஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் வந்து ஒரு மெத்தட் இருந்துச்சு, என்னென்னா விபிஎன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாப்புல ஒரு மெத்தட் இருந்துச்சு, அது அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட், இது ரீசெண்டாக வந்தது. என்னென்னா, நீங்கள் கூகுள் பிளேயில் போய் பாருங்கள், டிஎன்எஸ் பைப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவேட் தான் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் காமிக்கும், டிஎன்எஸ் கன்ஃபிகர் இன்புட் ஃபோர் அப்படி காமிச்சு ப்ரைமரி சர்வர் செகண்டரி சர்வர்னு போட்டிருக்கோம், ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணதும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, டிஎன்எஸ் சேஞ்சர் வந்து என்ன பண்ணுவோம். ஆக்சுவலாக அது ஒரு விபிஎன் தான், கனெக்ஷன் ரிக்வஸ்ட்னு கேட்கும். ஸோ அது ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேம் லான்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கிளிச் எதுவுமே இருக்காது. நான் வைஃபைலையும் சேம் மெத்தட் தான் சொன்னேன், டிஎன்எஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன் வைஃபைலையும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த கிளிச் இருக்குது வாய்ஸ் பக் இருந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு டிஎன்எஸ் சேஞ்ச் தான். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் இன்கேமில் கம்யூனிகேட் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் மற்ற விஷயம் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், நன்றி, வணக்கம்.